வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் நடந்த திமுகவின் பட்ஜெட்டுக்கு எதிரான பாஜகவின் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பொய் சொல்லி இருக்கிறதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. அண்ணாமலை அப்பட்டமாக சொன்ன பொய்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் கடந்த மார்ச் 25 பாஜக சார்பில் திமுக பட்ஜெட்டுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பேசின தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மத்திய அரசு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை முழுமையாக கொடுத்து விட்டார்கள்னு எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கிறதாகவும், தமிழகத்துக்கு நிலுவை இல்லைன்னும் சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் முழுமையாக கொடுத்து விட்டார்கள். எந்த ஒரு ரூபாயும் கூட இப்போது தமிழகத்திற்கு பெண்டிங் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது 6,500 கோடி ரூபாய் தான் நிலுவைத் தொகையாக அனைத்து மாநிலத்திற்குமே இருந்தது. அதை முழுமையாக பெற்றுக்கொண்டு விட்டு வெளியே சொல்லாமல் 16,000 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக பொய்யை சொல்லிக் கொண்டு 10 மாத காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அனைத்து மாநிலத்திற்கும் 6,500 கோடி தான் நிலுவைத் தொகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்துக்களை எல்லாம் முன் வச்சு ஏற்கனவே கிடைச்சிட்ட ஜிஎஸ்டியை பத்தி வெளியில சொல்லாம திமுக மக்களை ஏமாத்துறதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஆனா இங்க தரவுகளை பார்க்கும் பொழுது வேறு விதமா இருக்கு. அதாவது பட்ஜெட் உரையில 6,500 கோடி ரூபாய் வந்துடுச்சுன்றது போல சொல்லப்படல, மாறாக எதிர்பார்க்கப்படும் 6,500 கோடி ரூபாய்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுத்து விட்டார்கள்னு சொன்னதாக எடுத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அனைத்து மாநிலத்திற்கும் நிலுவைத் தொகையாக இருந்தது 6,500 கோடி தான் சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. ஆனா கடைசியாக மார்ச் 16 மற்றும் மார்ச் 25 அன்னைக்கு வெளியான செய்திப்படி மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை 53,161 கோடி ரூபாய்னு ராஜ்யசபால மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அது பொய் தகவல். இது ஒரு புறம் இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 4 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிறதாக சொல்றாரு. மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு போன வருடம் 34 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இருந்தத இந்த வருஷம் வெறும் 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா கடந்த 2021-2022 அதிமுகவின் இடைக்கால பட்ஜெட்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 688 கோடி ரூபாய். அதுவே தற்போது 2022-2023 நிதியாண்டுல ஒதுக்கப்பட்டது 838 கோடி ரூபாய். ஆக அது பொய் தகவல். இப்படி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பல விஷயங்கள்ல அண்ணாமலை சொன்னது தவறான தகவல்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்களின் தவறான தகவல் பரப்புரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.